ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் போவோமாக. எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 1:8 நம்ம வாசிக்கலாம். ஆகாய் 1:8 வாசிக்கலாம். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதின் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க மலையின் மேலே ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வாங்க, ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு நிமிஷம் கண்ண மூடி ஆண்டவரே, இந்த வார்த்தையினால் எங்களோட பேசு. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம். வார்த்தை ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் பிரவேசிக்கட்டும். அது 100, 60, 30 பலன் தரட்டும். இயேசுவி நாமத்தில் பிதாவே, ஆண்டவருக்கு எனக்கு இது பிரியம்பா அப்படின்னு ஒன்று சொல்கிறார் பாருங்க. அது என்னதான்? ஆலயத்தை கட்டுறது. ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு அது பிடிக்கும் அப்படிங்கிறார். ஆமென். இன்றைக்கி உலகத்தில் எல்லாரும் மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நினச்சி நினச்சி வாழ்கிற உலகத்தில் ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு, கர்த்தர் நல்லவர், ஆலயத்தை கட்டுறது அவருக்கு பிடிக்கும், ஆலயத்தை நேசிக்கிறது அவருக்கு பிடிக்கும், ஆலயத்துக்காக நேசம் உள்ளவர்களை அவருக்கு பிடிக்கும். ராமேன் சொல்லலாமா? ஆலயத்தை பிடிக்கும், ஆராதிக்கிறவங்களை பிடிக்கும், ஆலயத்துக்காக நிற்கிறவர்களை என்ன செய்யும் ஆண்டவருக்கு பிடிக்கும். தானியேலை பார்த்து சொல்றார், நீ மிகவும், ஏன்னா கர்த்தர் நல்லவர், அந்த ஆசை இருக்கு, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மேல ஒரு அன்பு இருக்கு, ஆமை அந்த ஏக்கம் இருக்கு. அதனால தான் வேதத்துல சிலரை பார்த்து ஆண்டவர் பிரியோன்னு சொல்லி இருக்கிறாரு. கர்த்தர் நல்லவர், தேவ தூதன், ஆமை ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்து இவர் என்னுடைய நேச குமாரன், இவர் மேல எனக்கு எப்படி இருக்குது, பிரியமா இருக்குது. அப்போ வேதத்துல சிலர் மேல ஆண்டவர் பிரியமா இருந்திருக்கிறார். உங்க மேலையும் என் மேலையும் ஆண்டவர் வெறுப்ப காமிக்க கூடாது, ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கணும். அதாவது என்ன செய்ய ஆரம்பித்தார்கள், சுற்றி உள்ள தேசத்தில் என்னென்ன காரியங்களை செய்கிறார்களோ அதை இவங்களும் செய்யறதற்கு ஆசைப்பட்டாங்க. சுற்றி உள்ள தேசத்துக்கு, பெலிஸ்தர் தேசத்துல, ஆமே நல்லா கவனிங்க, யாக்கோபுடைய மனைவி யாக்கோபால் நேசிக்கப்பட்ட ராகே யாக்கோபு கூட போனாலும் கூட எதத்துக்கிட்டு வந்தா அழைத்து அவன் இருந்த விக்கிரகாராதன் குடும்பத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன உடனே உன்னே ஒண்ணு மட்டும் கூட எடுத்துட்டு வாரேன்னு சொல்லல. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையும் விசுவாசத்தையும் நம்பி வந்தான். ராமன் சொல்லலாமா? நல்லா கவனிங்க, நமக்கு மற்றவர்கள் மேல உலகம் எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்க்காம கர்த்தர் எங்களுக்குன்னு ஆராதனைய எங்களுக்குன்னு ஒழுங்க திட்டம் பண்ணி கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த வேதத்தினுடைய வசனங்களை, இந்த வேதத்துல கர்த்தரை தேடுறத குறித்த காரியத்தை நீங்க தேடி வாசித்தீங்க அப்படின்னா, இதை விட உங்களை திருப்திப்படுத்துகிற வேறு ஒரு ஆராதனை முறையை நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இதுக்குள்ள இங்க இந்த இந்த வேதத்துக்குள்ள எழுதப்பட்ட எழுத்தின் படி காண்பிக்கப்படுகிற ஆராதனைய ஆலயத்தை ஒரு தேவ பிள்ளைகள் வாஞ்சிக்கணும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் சாலமன் கட்டின நல்ல ஆலயத்துல, ஆமேன், எவ்வளவு மகிமையான ஆலயம், தங்கமயமான ஆலயமா இருந்தாலும் அவங்க கண்கள் ஆங்காங்க எகிப்தினுடைய தெய்வங்களை. ஏன் ஆலயத்தை கட்டின சாலமோனே என்ன செய்ய ஆரம்பிச்சான், ஆமேன், பல தெய்வங்களை தேசங்களுக்குள்ள கொண்டு வர ஆரம்பிச்சான், அருவறுப்புகளை கொண்டு வர நினைச்சா, ஆராதனை தீட்டுப்படுத்த நினைச்சான், கர்த்தர் நல்லவர், ஆண்டவர்
கிழித்து கிழித்து போட்டு சொல்றார், ரெண்டு கோத்தரம் தான் உனக்கு நான் கொடுப்பேன், பத்து கோத்தரத்தை உன் ஊழியக்காரனுக்கு நான் கொடுக்கிறேன். ஆண்டவர் கொடுத்து ராஜ்யத்தை பிரித்தார். ஏன் நீ ஆலயத்தை கட்டுன ஆளா இருந்தா கூட ஆராதனுடைய மகத்துவத்தை மறந்தா தேவன் அதுல பிரியப்பட முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இந்த ஜனங்கள் ஆலயத்தை கட்டறதை விட்டுட்டு சிறைப்புல இருந்து தப்பிச்சு ஆண்டவர் அழகா தேசத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. இது சாதாரணமா நடக்காது. அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டவர்கள் சுதந்திரவர்களாய் திரும்ப அனுப்பப்படுகிறதும் அவர்கள் முன்பு செய்த ஆராதனைக்கு நேராய் நடத்தப்படுவதும் சாத்தியமில்லாத ஒன்று. ஆனா கர்த்தர் கிருபையாய் இரக்கம் செய்து கிருபையாய் அவர்களை மன்னித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிற கிருபையா அவருடைய பாவங்களை நான் மன்னிப்பேன். அப்படி ஆண்டவர் அவர்களை திரும்ப ஜனங்களுக்குள்ள கொண்டு வந்தார். அதனால தான் சொன்னார், ஆலயத்தை கட்ட ஆரம்பிங்க. அல்லேலூயா. நெகேமியா 2:20 நெகேமியா அதற்கு மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். அவருடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எழுந்து கட்ட போகிறோம். ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்போ கர்த்தர் தம்முடைய குடும்பங்கள் ஒரு ஆசீர்வாத நிலைமைக்குள்ள கர்த்தருக்குள்ள வரும் பொழுது, குடும்பத்துக்குள்ள நீங்க ஆவியில ஒருமனப்பட்டு ஒன்றை தீர்மானமா எடுக்கும் போது கர்த்தருக்கு பிடிக்காத ஒன்று குடும்பத்துக்குள்ள வந்தா அதை தேவ பிள்ளைகள் எதிர்க்கணும். குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத ஒரு வருமானம் வந்தா குடும்பத்தின் பிள்ளைகள் அதை எதிர்க்கணும். குடும்பத்துக்குள்ள ஒண்ணு கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒண்ணு வந்தா தேவ பிள்ளைகள் அதை எதிர்க்கணும். நான் ஆராதிப்பேன், இளைய பிள்ளை மட்டும் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் சினிமா பாட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம், சரி தேர்ந்துவான்னு விட்டுருக்கிறேன், எதிர்க்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் வீட்டில் நான் நல்லா ஆராதனை சரியாக கிளம்பிடுவேன், கொஞ்சம் வீட்டில் ரெண்டு பேர் மட்டும் ஆராதனைக்கு சில நேரம் வந்துருவாங்க வரமாட்டாங்க, எதிர்க்கணும். ஆமேன், ஆமேன். குடும்பத்தில் ஆமேன், நீங்கள் ஆமேன். தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சா அதை தைரியமாக தேவ ஜனம் எதிர்த்து நிற்கணும். ஒரு பாவம் உள்ள நுழைஞ்சா அதை எதிர்த்து நிற்கணும். தேவ பிரசனத்துக்கு விரோதமாய் ஒன்று உள்ள குடும்பத்துக்குள்ளே வந்தால் அது பிள்ளையாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று மாம்சீக குடும்பத்துக்குள்ள பிசாசு உன்னை கொண்டு வர நினைச்சா நீங்க ஆவியில அதை கண்டுபிடிச்சு அதை எதிர்க்கணும். குடும்பங்கள் இன்னைக்கு உள்ள விட்டுறது, குடும்பங்கள் இன்னைக்கு நிறைய கிரியைகளை சத்ரு உள்ள வர்றதுக்கு இடம் கொடுத்துறது. கத்த நல்லவ, ஆமேன். ஏதோ ஒரு காரியம் தேவ பிரசனத்தை விளக்கி போடுறதுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா எது தேவ பிரசனத்தை விட்டு உங்களை பிரிக்கிறதோ அது உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். அது உங்களை ஓவர் கம் பண்ண ஆரம்பிச்சிடும். அது உங்க ஜபத்தை தட பண்ண ஆரம்பிச்சிடும். அது உங்க ஆராதனையை தட பண்ண ஆரம்பிச்சிடும். அது தேவ பிரசன்னத்தை தடுக்க ஆரம்பிச்சிடும். அது ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனை கட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது எது எது மாம்சத்தின் கிரியைகளாய் தேவன் வெறுக்கிறாரோ அது ஒன்னா படிப்படியா உள்ள வர ஆரம்பிச்சிடும். ராமேன் சொல்லுங்களேன். இப்போ ஆகாஷ் எதெல்லாம் ஆண்டவர் எதிர்த்தாரோ, எதெல்லாம் ஆண்டவர் வேண்டானாரோ அது கூட போய் கை சேர்க்க ஆரம்பிச்சுட்டான். அதன் கூட போய் ஆராதனை செய்ய ஆரம்பித்தான். கர்த்தன் 16 அவன் செத்தான், மடிந்து போனான். 16 கழித்து கர்த்தன் நல்லவர். 2 அகமம் 29 முதலாம் வசனம்,
எசேக்கியா 25 வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். இப்ப அடுத்து அவர் பையன் வராரு 25 வயசுல. ஆமென். ஒரு வாலிபனா வந்து சிங்காசனத்துல உட்கார்றாரு 29 வருஷம். ஆமென் சொல்லலாமா? 3வது வசனம், வந்த உடனே அவர் முதல் செய்யற காரியம், அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்துல கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து. வந்த உடனே அப்பா 16 வருஷம் ஆலயத்தை பூட்டி போட்டிருக்கிறார். எத்தனை வருஷம்? ஆகாஷ், அவனுடைய தகப்பனாகி ஆகாஷ் 16 வருஷம் ஆலயத்தை லாக் பண்ணியாச்சு. ஆராதனை கிடையாது, பலி கிடையாது, ஆசாரியன் கிடையாது, துதி கிடையாது, ஜபம் கிடையாது. இதெல்லாம் எசேக்கியாவால பொறுத்து கொள்ள முடியல. எப்படா தனக்கு ஸ்தானம் வரும்? முதல்ல செய்யற காரியம் தெரியுமா? ஆலயத்தின் கதவை திறக்கிறான். உங்க ஸ்தானம் உயர்த்தப்படும் போது ஆராதனை கடுத்த காரியத்துக்காக கதவை திறக்கணும். அல்லேலூயா! உங்க ஸ்தானத்தை கர்த்தர் உயர்த்துவார் பிரதர். இன்னைக்கு சில ஆயிரங்களை சம்பாதிக்கிற உங்க கரங்களை கர்த்தர் லட்சங்களை சம்பாதிக்க வைக்கும் பொழுது, உங்க ஸ்தானம் உயரும் பொழுது ஆராதனையின் கதவுகளை நீங்க திறக்கணும். சிலருக்கு ஸ்தானம் கூட கூட பூட்டுவாங்க, ஸ்தானம் கூட கூட ஆராதனையை நிறுத்துவாங்க. நான் சொல்ற அந்த பலிபீடத்துல இருந்து உங்க ஸ்தானத்தை கர்த்தர் உயர்த்த உயர்த்த இன்னும் ஆராதிக்க ஆரம்பிங்க. உங்க ஸ்தானத்தை, உங்க பிள்ளைகள் ஸ்தானத்தை உயர்த்துவார். இங்க இருக்கிற அத்தனை ஜெனரேஷனையும், அடுத்த சந்ததிகளையும், இந்த சபையினுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஈவுகளை தரும்போது இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். உன் ஸ்தானம் உயரும் பொழுது ஆராதனையின் கதவு திறக்கணும். ஸ்தானம் கூட கூட சிலரால் ஆராதிக்க முடியாது, ஆராதிக்க வர முடியாது. சிலருடைய பொசிஷன் அவங்களை ஆராதிக்கிறதுக்கு இடிக்கும். கொஞ்சம் எளிமையா ஏழ்மையா இருக்கும் போது வெக்கப்படாம கை உயர்த்தி ஆராதிக்கிற ஆட்கள், கொஞ்சம் சில நல்ல வசதி வாய்ப்புகள், நல்ல ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது அப்படியே கையை உயர்த்தாம கையை பின்னாடி கட்டிட்டோம், அல்லது ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் நான் நினைக்கிறேன் அப்படின்னு இருந்துட்டோம் இருந்தா, ஆலயத்தின் கதவுகளை ஆமென் ஸ்தானம் உயர்ந்த உடனே திறக்கிறான். திறந்தது மாத்திரமல்ல, பழுது பார்க்கிறான். ஆசாரியெல்லாம் கூப்பிடுறான், கத்த நல்லவர். ஆமேன். 29 அதிகாரத்துக்கு எல்லாரும் திருப்பிக்கோங்க பைபிளை. ஆமேன். 576 பக்கம், பழைய ஏற்பாட்டில் 576 பக்கத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. ஆசாரியரும் லேவியரையும் அழைத்து அவர்களை கிழக்கு வீதியில் கூடி வரச் செய்து, லேவியரை கேளுங்கள், பரிசுத்தம் பண்ணிக்கோங்க. ஆமேன். 6வது வசனம், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகு காட்டினோம். 7வது வசனம், பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுக்கான சர்வாங்க தகன பலிகளை செலுத்தல. 7வது வசனத்தின் நடுப்பகுதி, விளக்குகளை அணைத்து போட்டோம், மண்டபத்தின் கதவுகளை பூட்டி போட்டார்கள். 8வது வசனம், ஆகையால் கர்த்தருடைய கடும் கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து, அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காணுகிற துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். இதோ இது நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து, நம்முடைய குமாரர், நம்முடைய குமாரத்துகள், நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில். ஆலயத்தை பூட்டினா என்ன நடக்குங்க? ஆராதனையை பூட்டினா என்ன நடக்கும்? ஒரு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு சண்டே சர்வீஸை கட் பண்ணுறதுனால ஒன்றும் பெருசாக பாதிப்பு வந்துடாது. நோ, இட்ஸ் எ பிக் டேஞ்சர். நீங்கள் ஒரு ஆராதனையை தேவனா ஒரு காரியத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆமேன். கர்த்தராத கிருபையா இன்னைக்கு ஆராதனைக்கு எழும்பவே முடியாது. என்னுடைய சரீரத்தில் அவ்வளோ பலவீனம், கர்த்தர் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி கர்த்தரே இரக்கம் பாராட்டினால் ஒழிய, இன்னைக்கு ஆராதனையை மிஸ் பண்ணிட்டா என்ன? அடுத்ததான் அடுத்த சண்டே வருத, அதை மிஸ் பண்ண அடுத்த சண்டே இல்லைங்க. கர்த்தர் நல்லவர், ஒவ்வொரு சண்டேயும் வரும். ஆனால் நீங்கள் இழந்த ஆராதனைகள் திரும்ப வராது, நீங்கள் இழந்த ஆராதனை திரும்ப வராது. இம்மா உங்கள் இந்த படிக்கிற பிள்ளைங்களை நீங்கள் ஒரு வாரம் லீவ் போட்டுருங்க, ஒரு வாரம் லீவ் போடுங்க, நெக்ஸ்ட் வீக் அனுப்புங்க. இந்த பிள்ளைங்க ஹாப்பியாக ஸ்கூலில் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன் இவ்வளோ இருக்கும்? அதை மாதிரி தான் நிறைய பேருக்கு மூட்டை கட்டி வச்சுருக்கு. நிறைய காரியத்தை இன்னும் நீங்கள் இன்னும் எடுக்கலை, அது இருக்குது, அது பெண்டிங்கில் இருக்குது. இம்போசிஷன், ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து எழுதிட்டு வர சொல்லுவாங்க.
என்ன நினைப்பான், ஒரு தடவை எழுதாட்டினா என்ன போய் அடி வைக்கலானுக்கா, அங்கே அடி விழாது. ஒரு தடவை தான் எழுத சொன்ன, நீ எழுதலை, பத்து தடவை எழுதிட்டு வா அப்படிமா. இந்த மாதிரி சபையில் சில இம்போசிஷன் கொடுக்கணும். சங்கீதம் 119 தடவை எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும். கத்த நல்ல ஆராதனை, நல்லா கவனிங்க, இது ஆவிக்குரிய உபதேசம் கிடையாது. பாஸ்டர் நல்ல உபதேசம் பண்றாரு. நோ, இது நமக்கு நியமிக்கப்பட்ட கட்டளை. இட்ஸ் நாட் அ டாக்டரின், இட்ஸ் அவர் லைஃப். உங்க வாழ்க்கைங்க, இது ஆராதனை வருவது உபதேசம் கிடையாது. இது உபதேசம் நல்ல சபை பிரசங்க. நோ, இது உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய வாழ்க்கையினுடைய சத்தியம். இசைக்கா சொல்றாரு, எங்க அப்பா தான் பூட்டினாருப்பா. பூட்டினது யாரு? 16 வருஷம் பூட்டி போட்டார். ஆராதனை கிடையாது. ஆராதனை இல்லாததுனால என்ன நடக்கு? துயரம் வந்துச்சு, திகைப்பு வந்துச்சு, பழிப்பு. நான் சொல்லல, வசனம் சொல்லுது. நீங்க ஆராதனையை நிறுத்தினா என்ன வரும்? துயரம் வரும், திகைப்பு வரும், பழிப்பு வரும், சிறையிருப்பில் அகப்படுவீங்க. நான் சொல்லலை, என்னைய முறைக்காதீங்க, என்னைய திட்டாதீங்க. வசனம் சொல்லுது, ஆராதனையை நிறுத்தினதுனால என்ன வந்துச்சுன்னு. ஆனால் எசேக்கியாவுக்கா கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். ஆமாம், அப்பா ஒரு மாதிரிப்பட்ட ஆளாக இருந்தாலும் ஆமென் பிள்ளை எழும்பி கர்த்தரை சேவிக்குது. அல்லேலூயா. 35வது வசனத்தை வாசிங்க. சர்வாங்க தகன பலிகளும் ஸ்தோத்திர பலிகளின் கொழுப்பும் சர்வாங்க தகனங்களுக்கு அடுத்த பான பலிகளும் மிகுதியாய் இருந்தது. இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை என்ன செஞ்சிச்சான்? திட்டம் பண்ணப்பட்டது. அல்லேலூயா, ஆமே. நீங்க கடைசி வசனம், தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தின குறித்து எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடுதியாய். அல்லேலூயா. ஆராதனைங்கிறது திட்டம் பண்ணப்படணும். 16 வருஷம் இல்ல ஆராதனைய, ஆலயத்தை திறங்க சுத்திகரிங்க. நீங்க அந்த அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஒரு வாரம் அந்த ஆலயத்தை கிளீன் பண்றாங்க, ஒரு வாரம் கிளீன் பண்றாங்க. அசுத்தமானதெல்லாம் வெளியே கொண்டு போங்கப்பாங்கிறாரு. ஆலயத்துக்குள்ள அசுத்தமானது கொண்டு வரப்பட முடியுமான்னு அவன் தகப்பன் அசுத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. எசேக்கியா சொல்ற, எல்லாத்தையும் வெளியே கொண்டு போ, சுத்திகரி, ஆலயத்தை ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்துங்க. வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. எசேக்கியாவோடு கத்தர் இருந்தார் என்று. ஒரு வியாதிப்பட்டு மரண செய்தி வந்தது, ஆனால் 15 ஆண்டுகள் கத்தர் கூட்டி கொடுத்தா. எசேக்கியாவுக்கு விரோதமாய் சனகரிப் வந்து சத்தமிட்டான், 180,000. ஏன் தெரிவாங்க? ஆராதனைக்காக நிற்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் நிற்பார். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீங்க ஆராதனைக்காக நில்லுங்க, ஆண்டவருக்காக நில்லுங்க, ஆலயத்துக்காக நின்று பாருங்க. உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க சந்ததிக்காக கர்த்தர் நிற்பார். எனக்கு சப்போர்ட்டா யார்? நான் சொல்ற, நீங்க ஆராதனைக்காக நில்லுங்க. செத்தாலும் ஆமென், ஆராதனையில என் உயிர் போட்டும். என்ன ஆமென் வர மாட்டீங்க? ஆராதிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஜீவன் போட்டும். அப்படி கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஆமா, தேவ சமூகம் அப்படி நம்மள தேவ பிரசன்னம் ஈர்க்கணும். கத்த நல்லவர். உங்களை ஆராதனை கொண்டு வரதே கஷ்டமா இருக்க, உங்களுக்கு பல போஸ்டரை காமிக்க வேண்டியிருக்கு, பல பாஸ்டர்ஸை காமிக்க வேண்டியிருக்கு, பல ப்ராஃபட்ஸை காமிக்க வேண்டியது இருக்கு. அப்படின்னா எக்ஸைட் ஆகுறீங்க. போஸ்டர், பாஸ்டர், ப்ராஃபட்ஸ், இதை தாண்டி பிரசன்னம் போதும். நான் அனுபவிக்க வருகிறது கர்த்தர், கர்த்தருடைய பிரசன்னம். இங்க வருகிற தீர்க்கதரிசி வாய கூட கர்த்தர் அடைத்து வார்த்தை அனுப்பாம இருந்தாலும் எனக்கு வேண்டிய பிரசன்னத்தை என்னால தேவ சமூகத்துல உணர முடியுங்கிற உணர்வுள்ளவங்க இருப்பீங்க. என்ன தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட இருதயங்களுக்குள் தம்முடைய மகிமைய பிரசன்னத்தை அனுப்ப முடியும். நான் ஏதாவது உங்களை தப்பா சொல்லியிருந்தா வசனத்தை கொண்டு அதை சரிப்படுத்தி பாருங்க, அது சரியாக தெரியும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம நம்மளை ஒரு மாதிரி நம்மளை டைமென்ஷனை நம்மளை உருவாக்கி வச்சிடக்கூடாது. இப்படி தான் அப்படின்னு நீங்கள் உருவாகிடக்கூடாது. கத்த நல்லவர். நீங்கள் ஆராதனைக்கு முன்கூட்டியே வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் ஆராதனையை கட்டுங்க. கத்த நல்லவர். எலியா அந்தி பலி செலுத்தும் நேரத்தை வந்து நிற்கிறான், பலி செலுத்துகிற பலிபீடம் உடஞ்சி கிடக்கு. கத்த நல்லவர். அவன் முத செஞ்ச தினத்திலுமா வந்த உடனே அக்னி இறக்கலை, முதல்ல இடிந்த பலிபீடத்தை என்ன செஞ்சான்?
செப்பனிட்டான். அதுதாங்க ஆராதனை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்ன தெரியுமா, அங்கங்க உடஞ்சி செதஞ்சு கிடக்கும். கத்த நல்லவ, ஆராதனை இல்லாம, விசுவாசம் இல்லாம, நம்பிக்கை இல்லாம, ஜபம் இல்லாம, சண்டை போட்டு கெட்ட வார்த்தை பேசி என்னென்ன இல்லாம அங்கங்க பலிபீடம் அசிங்கமாய் கிடக்கும். இத செப்பனிடுகிற இடம்தான் கர்த்தருடைய சமூகம். அல்லேலூயா. அப்பந்தான் அக்கினி இறக்கப்படும். அல்லேலூயா. ஆமே நீங்க நெகேமியா எழுதினதுக்கு புத்தகத்துக்கு வாங்க. நெகேமியா 13 அதிகாரத்துக்கு வாங்கலை. நெகேமியா 13 அதிகாரத்துக்கு வாங்க. ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்கு வேகமாக காமிக்கிறேன். நெகேமியா 13:17. ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு, நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன? உங்கள் பிதாக்கள் இப்படி செய்தீங்க. பரிசுத்த குலைச்சல, உங்க பிதாக்கள் இப்படி செய்ததனால் அல்லவா நமது தேவன் நம்மேலும் நம்மேலும் இந்த நகரத்தின் மேலும், இன்க்ளூடிங் அவரையும் சேர்த்து சொல்ற, நம்ம மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த தீங்கை எல்லாம் வரப்பணினார். நீங்களோ வென்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறதினால் இஸ்ரவேலின் மேலிருக்கிற உக்கிரத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னேன். நல்லா கவனிங்க. ஓய்வு நாள நீங்க பரிசுத்த குலைச்சல் ஆக்காதீங்கப்பா. ஆண்டருடைய கோபம் அதனாலதான் வந்து இந்த இடிந்து போன, ஏன் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இடிஞ்சு கிடக்கு? ஏன் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள் நம்முடைய சமுதாயத்தில், கிறிஸ்தவ குடும்பங்கள் இடிஞ்சு கிடக்கா இல்லையா? கத்த நல்லவர், கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள இன்னைக்கு பிரச்சனை வருதா இல்லையா? பிசாசு கை தட்டி தேசத்துல கிறிஸ்தவ குடும்பங்களை பார்த்து சிரிக்கிறான். ஆமே, இன்னைக்கு இடிச்சுட்டான் பிசாசு. கத்தருடைய பிள்ளைகள் மேல இருந்த ஒரு அழகான மாளிகைய, தேவ ஜனங்களா அப்படின்ற மாளிகையை பிசாசு இடிச்சுட்டான். எங்கேயுமே சொல்றாரு, எப்பா அழகா இருந்த எருசலேம், எருசலேம் இசை வினப்பா என்ன செய்யப்பட்டிருக்கான், கட்டப்பட்டிருக்கிறது. எருசலேம்னாலே சுற்றி உள்ளவன் நடுங்குவான். எருசலேமை குறித்து, இஸ்ரவேலை குறித்து உண்டான பயங்கரம், தேஸ் அவ்வளவு மகிமை. ஏன் தெரியுமா? அவங்களுடைய ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை சரியா இருந்த நாட்கள்ல ஒரு எதிரி அவங்களை எதிர்க்க முடியல. நீங்க திருப்பி வாசிங்க, ஆசா ராஜா நாட்கள்ல, யோசபாத் ராஜா நாட்கள்ல, தாவீதி நாட்கள்ல வாசிங்க தேடி. ஆராதனை சரியா இருந்த நாட்கள்ல ஒரு சத்துருவும் தேசத்துக்குள்ள நுழைய முடியல. எப்பலாம் ஆலயத்தை ஆராதனையை மறக்கிறாங்களோ, சத்ருவுக்கு பெரிய வாசல், எதுக்கவே முடியல சத்ருவ. வாசிங்க இன்னும் வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். கத்த நல்லவர். 1:13. நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம். சவுலின் நாட்கள்ல கர்த்தருடைய பெட்டியை தேடவே இல்லை. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டாச்சு, உடன்படிக்கை பெட்டியை விட்டாச்சு. ஆமென், ஆமென். வாசிங்க 15:13 வாசிங்க. முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும், சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை, including himself, நெகேமியா சொல்றான், நாம், இங்கேயும் சொல்றாரு, இங்க தாவீது சொல்றார், நாம் நம்முடைய தேவனை, தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதபடி போனதினாலே அவர் நமக்குள்ளே அடிவில பண்ணினார் என்றான். இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? என்னைக்காவது இந்த வசனத்தை உங்கள் பைபிளில் கோடு போட்டு வச்சுருக்கீங்களா? ஏன் உங்களுக்கு அடி விழுது? ஏன் வியாதி என்கிற அடி விழுது குடும்பத்தில்? ஏன் பிரச்சனைங்கிற அடி குடும்பத்தில் விழுது அப்படின்னா, நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. ஆராதனை விட்டாங்க, அடி விழுது. பயங்கட்டுற மாதிரியே இருக்கோ, த்ரில்லிங்கா இருக்கட்டும். அப்படி பயங்காட்டியாவது ஆராதனைக்கு நான் சொல்ற வார்த்தை சத்தியம். கர்த்தருடைய வார்த்தையை நல்லா கவனமாக பிடிங்க. கர்த்தரை தேடாமல் போனா இந்த பலிபீடத்தில் பிரசங்கம் பண்ணுற நானாக இருந்தாலும் சரிதான், ஆராதனை அலட்சியம் பண்ணால் அடி விழும். ஆராதனைக்கு வராமல் இருந்தால் அடி விழும். நீங்கள் அடி வாங்கிட்டு கூட ஆராதனைக்கு வரலாம், ஆராதனைக்கு வராமல் அடி வாங்கிடக்கூடாது. நல்லா இருக்கிறது. ஏன்னா ஆராதனைக்கு போனால் எங்கள் வீட்டில் அடிப்பாங்க. நீ அங்கே அடி வாங்கிட்டு கூட ஆராதனைக்கு வரலாம், ஆனால் ஆராதனைக்கு வராமல் இருந்தால் இன்னொருத்தர் அடிப்பார், அந்த அடியை தாங்க முடியாது. இன்னொன்று சொல்கிற, அடி வாங்கிட்டு ஆராதனைக்கு வந்தா, ஆமென், அடித்த ஆட்களை கர்த்தர் அடித்து ஆராதனைக்கு கொண்டு வருவார். கையை தட்டணும் இதுக்கு.
Hallelujah. I love this word. Amen. ஆமா, அடி வாங்கிட்டனால வந்திருக்காங்க. அடி வாங்கிட்டு ஆராதனைக்கு வந்த ஆட்கள் எனக்கு தெரியும். வீட்டில் அடி வாங்கிட்டு காது வாக்கில் அற சப்புன்னு வாங்கிட்டு ஆராதனைக்கு வந்து உட்கார்ந்து அழுது ஆராதித்த ஆட்களை நான் பார்த்துருக்கிறேன். ஆனா ஆராதனையை சரியாய் செய்ததுனால் ஆராதனைக்காக அடி வாங்கின ஆளுக்கு அடிச்ச ஆள் அடிச்சு ஆண்டவரே கொண்டு வந்து ஆராதனை உட்கார வச்சிருக்கிறாரு. தேவஜனமே, நமக்கு தெரியாத வசனம் கிடையாது, உங்களுக்கு தெரியாத சத்தியம் கிடையாது, உங்களுக்கு தெரியாத இயேசு கிடையாது, உங்களுக்கு தெரியாத ஜபம் கிடையாது, உங்களுக்கு தெரியாத ஊழியக்காரங்க கிடையாது, உங்களுக்கு தெரியாத உபதேசம் கிடையாது. ஆனால் ஆலயத்தை கட்டுறதையும் ஆராதனையும் அவமதிப்பீங்க. என்ன கத்தர் நல்லவர், நமக்கு அடி விழக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லலாமா? அடிக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே சில பிள்ளைகளை சொல்ல, அடி வாங்குற முன்னோட்டி ஒழுங்காக திருந்திரும்பம்ல. கர்த்தர் நல்லவர், ஏன் இன்னைக்கு சமுதாயத்தில் இன்னைக்கு ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு அடி விழுது? கர்த்தர் நல்லவர், ஆங்காங்கே அடி விழுது. ஏனா ஆராதனைக்கு விரோதமாய் நிற்கிறது. வந்து உள்ள விழுந்துடணுங்க. ராமேன் சொல்லாமா? கால் வலிச்சாலும் சௌதோரமா சாஞ்சி காலை நீட்டிட்டு உட்கார்ந்துருக்கணும். யாரும் ஒன்றும் சொல்லவும் மாட்டாங்க. நான் சொல்கிறேன், நம்முடைய ஆராதனை அநேகருக்கு ஆசீர்வாதமாய். கையை ஒரு நிமிஷம் உயர்த்தி ஜோமனு மயசப்பா. எங்கள் ஆராதனை அநேகருக்கு ஆசீர்வாதமா, என் குடும்பத்துக்கு ஆசி. ஒருவேளை நீங்கள் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தா அந்த ஆளுக்கு எங்கள் ஆராதனை ஆசீர்வாதமாக ஆராதனையாக மாறணும். எங்கள் ஆலயத்துக்கு நாங்கள் ஒருவரை கூட்டிட்டு வருவோன்னு எங்கள் ஆலயத்துக்குள்ளே இருக்க தேவ பிரசன்னம் அந்த குடும்பத்தை நிரப்பணும், அந்த நபரை நிரப்பணும், அவருடைய வாழ்க்கையை நிரப்பணும். நாங்கள் ஒரு சகோதரனை ஒரு சகோதரி இயேசு அறியாத ஒரு பிள்ளை அந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்தா கர்த்தர் எங்கள் ஜனங்களை தொடணும். முன்பாக முழங்கால் படிட்டு ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆலயம் இல்ல, ஆனா ஆராதனை இருந்தது. ஹல்லேலூயா, ஆமென். தானியேலுக்கு ஆலயம் இருந்துச்சா? இருக்கிற இடம் பாபிலோன். பாபிலோன்ல ஆலயம் கிடையாது. ஆனா தானியேலை விட்டு ஆலயத்தையும் ஆராதனையும் பிரிக்க முடியல. ராமன் சொல்லுங்களே, ஆராதிக்கிறவன் எங்க இருந்தாலும் அவனால் ஆராதிக்க முடியும். ராமன் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். உங்க வீடு ஒரு ஆராதனை ஸ்தலம், உங்க ஆபீஸ் ஒரு ஆராதனை ஸ்தலம், நீங்க போகிற கார் உங்களுக்கு ஒரு தேவ பிரசன்னத்தை கொண்டு வரும். கர்த்தர் நல்லவர். நீங்க இருக்கிற இடம் எவ்வளவு ஆமென் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆராதனை செய்கிற இடமா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆராதனை எவரும் தடுக்க முடியாது. ஆலயம் இல்லை, ஆனா ஆராதனை இருந்தது. தானியேலுக்கு தெரியும், ஆலயம் இடிக்கப்பட்டதனுடைய முகாந்திரமே ஆராதனை இல்லாததுனால தான். அதனால என் ஆராதனை நான் நிறுத்த மாட்டேன். கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன நாட்களை நிறைவேறி அவர்களை விடுதலையாக்கி தேசத்துக்கு கொண்டு வந்தார். நான் சொல்றேன், ஆலயத்தை கட்டுங்க, ஆராதிங்க. லூக்கா 2:37 ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை. இங்க யாரும் 84 இருக்க மாட்டீங்க நான் நினைக்கிறேன். யாராவது இருக்கீங்களா? 84? நோ. தேவாலயத்தை விட்டு நீங்காமல், தேவாலயத்தை விட்டு நீ, தேவாலயத்துக்கு விட்டு 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 வர்றதல்ல, தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசி. ஆமா, கொஞ்சம் அப்படி ஆராதனை உபவாசத்தோட வந்து உட்கார்ந்து ஜெபித்து ஆராதனை செய்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. வேதத்தில் இடம் பெற்றுட்டாளா? ஆண்டவர் ஒரு ஆளை ஆராதிச்ச ஆளை ஆண்டவர் தூக்கி போடாம ஆண்டவர் ஆமையில் தம்முடைய புத்தகத்தில் ஒரு ஆளை எழுதி வச்சுட்டாரா? கர்த்தர் நல்லவர், ஆராதிக்கிறவங்களை கர்த்தர் எழுதி கனப்படுத்துவார். ஆமே, நீங்க ஆராதிச்சு பாருங்க சிஸ்டர். நான் விளையாட்டுக்கு சொல்லலை, ஒரு நாளின் துவக்கத்தை ஆராதனையோட துவங்கி பாருங்க, உங்களை கர்த்தர் அடையாளப்படுத்தி காண்பிப்பார். ஒரு நாள் ஆராதனையோட தொடங்குங்க. ஒரு நாள் காலையில உங்க வீட்டிலயோ அல்லது சர்ச்சுக்கோ, இன்னைக்கு ஆண்டர் கிருபையில் அதிகாலை ஜபத்துக்கு கொஞ்சம் நிறைய பேர் வராங்க, சகோதரிகள் அதிகமான பேர். அது பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அப்படி திடீர்னு பார்த்தா 18 பேர்லாம் வந்து உட்கார்றாங்க சகோதரிகள். ஆராதனையோட ஒரு நாளை தொடங்கி பாருங்களேன். கர்த்தர் நல்லவர், உங்களுக்கு அந்த நாளை தேவ பிரசன்னம் உள்ள நாளா மாற்றுவார். ஹல்லேலூயா. யாத்ராகமத்தில் ஆண்டவர் ஆமேன் பார்வோன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல சொன்னார். என்ன தெரியுமா? ஒரே வார்த்தை தான். ஆமாம், பார்வோன்ட்ட போய் என் ஜனம் பாவம் விட்டுருன்னு சொல்லலை, என் ஜனங்களை ஆராதிக்கும். யாத்ராகமம் 4:23 எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு. ஆராதனை ஆலயத்தில் ரொம்ப முக்கியம்.
அப்படியே நீங்க பழைய ஏற்பாட்டை தாண்டி புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 17:24 பவுல் சொல்றாரு, உலகத்தை முதலுள்ள யாவையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கு பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது. 1 Corinthians 3:16 இப்படி எழுதுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது. 17 தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். 12:1 ஆமேன். இப்படி இருக்க சகோதரர், சில வசனங்களை வேகமாக வாசிக்கிறேன், எழுதிக்கோங்க. 12:1 இப்படி இருக்க சகோதரர்களை, மவுன் சபையே, உங்கள் சரீர பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. எபிரேயர் 13:15 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துங்கள். ஆமென். 16 அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் ஆகாயில சொல்லப்பட்ட ஆலயத்தில் பலியிடணும். புதிய ஏற்பாட்டில் நம்மது ஆலயம், இந்த ஆலயம் என்ன பலியை செய்யணுங்கிறதையும் வேதம் சொல்கிறது. 51:17 தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணி. ஆலயத்தில் ஆராதனையில் ஆராதிக்கும் பொழுது உடையணும். ராமன் சொல்லலாமா, ஆராதனையில் நீங்க நொறுக்கப்படணும், உடைக்கணும். ஒரு வார்த்தையை சொல்லி ஆராதிக்கும் போது உங்க இருதயம் உடைஞ்சு அப்படியே ஆண்டவர் ஆராதிக்கணும். அத்த நல்லவர். ஆராதனைங்கிறது உங்களை பரலோகத்தோட இணைக்கிறதுங்க. நீங்க பரலோகத்தோட இணையிற நேரம் தாங்க ஆராதனை. கத்த நல்லவர். 1 Peter 2:25 ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகம் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. 1 Corinthians 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற ஆமென் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும். ஆகாயில சொல்லப்பட்ட கட்டப்பட வேண்டிய சொல்லப்பட்ட ஆலயம் கையினால கட்டப்பட வேண்டிய ஆலயம், இந்த இருதயத்துக்குள்ள ஒரு ஆலயம். வேதம் சொல்லுங்க, இது மனிதர்கள் மத்தியில அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. நீங்களும் நானும் இந்த ஆலயத்தை கட்டி இருக்கீங்களா? ஆராதனையினால, தேவ பிரசன்னத்தினால உங்க குடும்பத்தை கட்டி இருக்கிறீங்களா? தேவ மகிமையினால் கட்டி இருக்கிறீங்களா? ஆசரிப்பு கூடாரத்தை பல தோள்களை வைத்து மூடினார்கள், பல காரியங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை கவர் பண்ணிச்சு. உங்க சரீரமாகிய ஆலயமாகிய கூடாரம் தேவ பிரசன்னத்தினால கவர் பண்ணப்படணும். தானியேல் சொல்றான், என் முகத்தையும் ஆராதிக்காதவனுடைய முகத்தையும் பாரு. உண்மையான மீனிங் என்ன தெரியுமா? ஆமா, கறி சாப்பிடுறவனும் வெஜிடேரியன் சாப்பிடுற என் முகமும் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்ன தெரியுமா? ஆராதிக்கிற என் முகத்தையும் ஆராதிக்காத முகத்தையும் பாரு. என் முகத்துல தேவ பிரசன்னம் மூடி இருக்கும். என் இருதயம் தேவன் தங்குகிற ஆலயம். நிறைய பேர் இடிச்சு போட்டாங்க, நிறைய பேர் இடிச்சுட்டாங்க ஆலயத்தை. இந்த ஆலயம் இடிபட்டு கிடக்கு உள்ள, சிலர் வார்த்தையினால் இடிபட்டு கிடக்கு, சிலர் யாரோ ஒருவருடைய ஆமேன் கெட்ட நடவடிக்கைகளை பார்த்து உங்க ஆலயத்தை இடிச்சிருக்கிறீங்க, பலிபீடத்தை இடிச்சிருக்கிறீங்க. கத்த நல்லவர், உங்க ஆலயத்தை கட்டுங்க. ஆமேன். ஆகாயில சொல்லப்பட வேண்டிய ஆலயம் எப்படி கட்டுங்கன்னு சொன்னாரோ, இன்னைக்கு இந்த பலிபீடத்தில் இந்த ஆவியான் பேசுகிறார், மகளே உன் இருதயத்துக்குள் இருக்கிற ஆலயம் ஆராதனை இடிபட்டிருக்கு, அந்த ஆராதனை மறுபடியும் கட்டப்படட்டும். எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியுங்க? நல்லா கவனிங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நீங்கள் செஞ்ச ஒரு ஆராதனை ஜபம் இன்னைக்கு உங்களால் செய்ய முடியுது. முழங்கால் போட்டு அப்படி நேர் முழங்கால் நின்னிங்க என்ன, எதையுமே எங்கள் ஃபோன் அடித்தது கூட உங்கள் காதில் கேட்டிருக்காதுங்க. அப்படிலாம் ஆராதிச்சிங்க, ஜபத்தை முடிச்சுட்டு பார்த்தா 10 missed calls, என்னடா ஒரு சவுண்டு கேட்கலையே, கேட்கலங்க. ஏன்னா உங்கள் காது அப்போ ஆவியனுடைய சத்தத்தை மட்டும் கேட்டுச்சு. இப்போ ஃபோனை அடிக்காட்டினாலும் அடிச்சிருக்கோ இல்லையோ? சில நேரம் அப்படி கான்சியஸ்குள்ள போறோம்ல,
நான் போயிருக்கிறேன் சில நேரம் அப்படி ஃபோனை அடிக்காட்டினாலும் ஃபோன் அடித்த மாதிரி ஒரு உணர்வு சில நேரம் நம்மளை கை கொண்டு போதில்லை. ஏன் தெரியுமா? ஒரு நாள் ஆராதனையின் மேல், ஆலயத்தின் மேல், இந்த ஆலயத்தை சொல்கிறேன், இந்த ஆலயத்தையும் இந்த ஆராதனையும் தேவ பிரசன்னத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்த நமக்கு ஃபோனை அடித்து கூட அடித்தது அவன் தேவ பிரசன்னத்தில் இதை மறந்துட்டோம். கத்த நல்லவன், இன்னைக்கு தேவ சமூகத்துக்குள்ளே உட்கார்ந்தா அவன் ஆராதனையை கட்டி எழுப்பணுங்கிற ஏக்கம் தேவ பிள்ளைகளுக்கு வரணும். ஆமென் சொல்லுங்களேன். எங்கள் என்றைக்காவது இங்கே இருக்கிறவங்களை பார்த்து நான் தாழ்மையாக கேட்குறேன், மொதல் ஆராதனைக்கு வந்தேன் பாஸ்டர், நல்லா ஆராதித்தேன், பிரசங்கத்தை கேட்டேன், நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டேன், ஜெபித்தேன், முடிஞ்ச உடனே என் ஆத்மாவே கர்த்தரே சொதறின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொன்னார், ஏன் வீட்டுக்கு போகாத, ரெண்டாவது ஆராதனையில் உட்காரேன், ஆனால் நான் மொதல் ஆராதனை வந்துட்டு போகணும்னு நினச்சேன், என்னை ரெண்டாவது ஆராதனையும் ஆண்டவர் உட்கார வச்சார். அப்படி யாராவது ஒருத்தர் கை தூக்க முடியுமா? நீங்கள் விட்டால் போதும்ல, என் ஆத்துமாவேன்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் சிரிப்பு சிலர் முகத்தில் வரும் பாருங்க. என் ஆத்துமாவே அப்படின்னா அது வரைக்கும் பாடாமல் அல்லையா சொல்லாமல் ஆமேன் சொல்லாமல் இருந்த ஆட்கள் ஹல்லேலூயா முடிஞ்சிட்டப்பா கிளம்பிட்டோம், திருக்குடா பைக்கை ஒரே திருக்குதான். நான் சொல்கிறேன், இனி வருகிற நாட்கள் ஐ ப்ரொஃபஸாய் இயேசுவின் நாமத்தில் ஒரு ஆராதனை இருந்துட்டு போகணுன்னு வந்தேன் பாஸ்டர், ஆனால் என் ஆவியான உட்கார வச்சார், நான் ரெண்டாவது ஆராதனையில் உட்கார்ந்தேன், ரெண்டாவது ஆராதனை முடிஞ்சு ஆமாம் சபையை பூட்ட போகிறோம்மா போமான்னு சொல்லி ஜபா பிரதர் அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் தான்மா போனேன். அப்படி சொல்லுகிற நாட்கள், அப்படி ஒரு ஆலயத்தை உங்களுக்குள்ள கட்டுங்க. ஹல்லேலூயா, ஆராதனையை கட்டுங்க. நான் காண்பித்த எசேக்கியா நாட்களை, நெகேமியா நாட்களை, ஆமே சவுளின் நாட்களை தாவீது காமிக்கிறான், இதெல்லாம் யோசித்து பாரு. ஆராதனையே செய்யலை அடி விழுது, நான் சொல்கிறேன் ஆராதனையை செய்யுங்க. ஒரு ஆராதனையை கூட தேவச்சனம் விடக்கூடாது. ஆராதனைக்கு முன்பே வாங்க. கத்த நல்லவர், நான் 2001 பைபிள் காலேஜ் படிக்கும்போது எங்களுக்கு மேலே காலேஜ், கீழே சர்ச், பெரிய சர்ச், ஆமாம் 50 லட்சம் ரூபா மதிப்பில் கட்டின சர்ச், இன்றைக்கும் இருக்குது பாம்பார் உரத்தில், அவ்வளவு அழகாக இருக்கும். எங்கள் சார் பார்த்து பார்த்து பலிபீடம் ஃபுல்லாக உட்டன் ஒர்க்கு, எல்லாம் சர்ச் ஃபுல்லாக உட்டன் ஒர்க்கில் இருக்கும், அவ்வளோ மகிமையான ஆலயம். ஆமாம் எங்கள் பாஸ்டர், எங்கள் பாஸ்டர் ஐயா ஆமாம் ஆலயத்துக்கு வந்துடுவார், நாங்கள் 9:00 போவோம், நானும் ஒரு சகோதரனும் 10 மணிக்கு ஆறாவது 9:30 போவோம், எங்களுக்கு முன்னாடி பாஸ்டர் உட்காந்துருப்பார், நாங்கள் ஜோம் பண்ணுவோம். இல்லைடா நமக்கு முன்னாடி பாஸ்டர் எத்தனை மணிக்கு வர பார்த்தா அவர் 9:00 முன்னாடி வந்துடுவார். அப்போ ஆமாம் நானும் வந்து கேட்டேன், ஏன்னா பாஸ்டரை விட நம்ம பெரியாளாடா, அவரே எத்தனை மணிக்கு வந்துடுறாரு, 9:00 வந்துடுறாரு, அடுத்த வாரத்துலேருந்து நம்மளும் 9:00 என்ன செய்யணும்? எனக்கு தெரிந்து நான் அங்கேருந்து வெளியில் ஆமேன் வர ஆமாம் 10 மணி ஆராதனைன்னு நாங்கள் 9:00 அவரோடு கூட இருப்போம். எல்லாரும் அவர்கிட்ட நெருங்க முடியாது, அவர் ஒரு அக்கினி மாரி, ஆனால் எங்களை கூப்பிடுவார், எங்களை கூப்பிட்டு கையை போட்டுட்டு பேசுவார். ஏன் தெரியுமா? ஆராதிக்கிறவங்களை தேவன் இணைப்பார். நீங்கள் ஆராதிச்சு பாருங்கள், ஆவிக்குரிய கனெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும், ஆவிக்குரிய ஆலோசனை கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். ஆமேன், உங்களுக்கு வெளிப்பாடுகள் வரும். ஆராதனையை செய்யுங்க, உங்கள் ஆலயத்தை கட்டி எழுப்புங்க. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுமின் இருப்போம்.